हेलो फ्रेंड्स, वेलकम टू हवालास किचन। फ्रेंड्स, टुडे स्पेशल पाकपो अब रोमे टेस्टान सूपरान और ईवनिंग स्नैक्स रवा लड्डू पाकपो। फ्रेंड्स, इत रवा लड्डू इत स्टेल पड़ा रोमे टेस्टा। सो अं रवा लड्डू एपी पड़ला अभी पाकल। इत रवा लड्डू पड़ेद ना 100 ग्राम रव ए पच रवदा वर्क रव இப்போ ரவா லட்டு எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ இந்த ரவா லட் பண்றதுக்கு ஒரு பானை வச்சாச்சு. இதல நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கறேன். நெய் சூடேறனதும் நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முந்திரி ஃப்ரை ஆனதும் இத எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி ஃப்ரை ஆனதும் முந்திரி பழத்தை நாம சேர்த்துக்கலாம், அதாவது கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது பலூன் மாதிரி கொஞ்சம் வீங்கி வரும், வந்ததும் இத எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிட்டு இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீலயே நான் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, தேங்காய் பூ துருவிய தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் பூ ஃப்ரை ஆனதும் நான் வந்து 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம். இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம். ரவையோட கலர் வந்து கொஞ்சம் பொன்னிறமா மாறற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில நான் வந்து sugar ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் sugar எடுத்துக்கேன். உங்களுக்கு sugar அதிகமா இருந்தனா நீங்க குறைச்சு சேர்த்துக்கலாம். அதுமட்டுமில்லாம இத மிக்ஸில திருப்பி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த sugar வந்து லைட்டா கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது 5 minutes வரவிட்டா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நான் வந்து இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ரவை சீனி எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும், சூடு இருக்கு. கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆறினதும் கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா காச்சன பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பால் ஊத்துனதும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவை ஃபுல்லா லட்டா பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹவாலாஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.